மீண்டும் இணைகிறோம் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா வாயிலாக. உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைப்புக்கு கீழே நிகழ்ச்சியில் வந்து எங்கள் தலைப்பில் உங்கள் கருத்து பகுதியை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. அந்த கருத்து பகுதியை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக வந்திருக்கிறது வந்து ஒரு திறந்த நேரடி கலந்துரையாடலுக்கு. இந்த கலந்துரையாடல் எதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துட்டால் உடனே அது மருந்து மாத்திரை தேடி வைத்தியர்கிட்ட போவோம். அதை விட அதை குணப்படுத்துறதுக்கு நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. ஆங்கில மருத்துவம் இருக்குது, சீன மருத்துவம் இருக்குது, அது இல்லாமல் மூலிகை மருத்துவங்கள் இருக்குது, ஆயுர்வேத மருத்துவம், அதே போல் சிங்கள மூலிகை மருத்துவம், இப்படி நிறைய மருத்துவ வகைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு மருந்து உங்களுக்கு தரப்போகிறாங்க, அல்லது ஒரு வைத்தியர் வந்து வைத்திய ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் இந்த மாதிரி மருந்துகளை உட்கொள்ள போகிறீங்க. எந்தவித மருந்துமே இல்லாமல் நோய்களை குணப்படுத்துகிற முறை ஒன்று இருக்குதா? அப்படி இருந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் யோசிக்கிறக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். அதுக்காக தென்னிந்தியாவிலேருந்து வருகை தந்திருக்கிற திரு ஹீல பாஸ்கர் அவர்களை தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். குறிப்பாக இவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், இந்த அனட்டமிக் தெரப்பி என்று சொல்லக்கூடிய அந்த தொடுவலை சிகிச்சை முறையை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரு வைத்தியர்னே சொல்லலாம். ஆனால் வைத்தியராக இல்லாட்டியும் அவர் வந்து அது சிகிச்சை நிபுணராக இருக்கிறாரு. எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை அது ஒரு செவி வழியாக உங்களோட ஒரு தொடர்ச்சியாக ஒரு நான்கு மனத்தியாலம் பேசுவதிலிருந்து உங்களுடைய நோய்களை உங்களுக்கே கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களை இல்லாமாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கே அவர் உருவாக்கி தராரு. இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ டெக்னாலஜி வைஸில் நாங்களோ இவ்வளோ டெவலப் ஆகி வந்திருந்தாலும் மருத்துவத்துக்கே சவால் விடுக்கக்கூடிய மாதிரி இவர் சொல்கிறாருன்னு சொல்லி. இதில் என்ன உண்மை இருக்குது? இவர் என்ன சிகிச்சையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு? இந்த சிகிச்சை உங்களுக்கெல்லாம் எப்படி பலனளிக்க போகுது? இதை பற்றி தான் அவர் உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறாரு. தொடுவலி சிகிச்சை நிபுணராக இருக்கக்கூடிய இந்த ஹீல பாஸ்கர் இவர் வந்து இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த சிகிச்சை முகாம்களை நடத்திட்டு ஒரு நாளைக்கு ஏராளமான மக்களை குணப்படுத்திட்டு வராரு. இவர் அந்த தொடர்ச்சியாக அந்த நான்கு மனத்தியாலங்கள் பேச போகிற விஷயந்தான் உங்கள்கிட்ட இருந்து உங்களை நோயை பிரிச்செடுக்க போகுது. ஒரு சிம்பிள் தியரி தான் இது. அதாவது உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி திட்டமிடுறீங்க, அதை உங்களுக்கு நோய்கள் வந்தால் அந்த நோயை வர்றதுக்கு முதல்ல எப்படி காப்பாற்றுறது, வந்த நோயை உங்கள்கிட்ட இருந்து எப்படி விரட்டுறது, இதை பற்றிய அந்த சின்ன ஒரு டெக்னிக்கை தான் உங்களுக்கு சொல்லித்தராரு. இப்போ நோய்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. வெளியிலேருந்து உங்களை தாக்குற நோய்கள் இருக்குது, உள்ளே இருந்து உங்களை தாக்குற நோய்கள் இருக்குது. இப்போ பிறகும்போது மனிதன் வந்து இப்போ காய்ச்சலோட வரதில்லை, பிறந்த பிறகுதான் காய்ச்சல் வருது. அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கத்தியில் ஒரு கீரல் விழுந்துன்னு சொன்னால் அது நீங்கள் பிறக்கும் போதே வரதில்லை, ஏதோ ஒரு தற்செயலாக நிகழ்கிறது. இந்த மாதிரி தற்செயலாக நிகழ்கிற சம்பவங்களை விடுத்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையாக ஏற்படக்கூடிய நோய்கள், அது ஏதாவது உங்களுடைய தவறு காரணமாக ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கலாம், அந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கான எளிமையான சிகிச்சை முறை அந்த டெக்னிக்ஸ் தான் சொல்லித்தரப்போகிறார் எங்களுடைய பாஸ்கர். இதில் எந்த வகையான டெக்னிக்ஸ், இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் என்ன மாதிரியான இது, இப்போ யோகாசனம்னு சொன்னால் எங்களுக்கு சில அங்க அபியாசங்கள்லாம் செய்ய வேண்டி வரும், இதில் உங்களுடைய டெக்னிக்ஸில் எந்த வகையான சிகிச்சை முறை அது? இது வந்து நம்ம யோகான்னு சொல்ல முடியாது, மருந்து மாத்திரையும் கிடையாது. எப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேங்க, நாலு மணி நேரம் இருந்தால் தான் புரியும். இருந்தாலும் நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த நாலு மணி நேரம் சப்ஜெக்டை ஷார்ட்டாக சொல்கிறேன். முதல் ஒரு மணி நேரம் வந்து உடம்பை பற்றி பேசுவேன், ரத்தம்னு என்ன, உடம்புன்னு என்ன, செல்கள்னு என்ன, உறுப்புகள்னு என்ன, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, படிக்காதவங்களுக்கு புரியும். அடுத்த ஒரு மணி நேரம் நோயின்னு என்ன, நோய் வரும்போது உடம்புகள் நடக்குது. அதுக்கப்புறம் நாம் சயிருப்ப வைத்தியம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு. கடைசி ஒரு மணி நேரத்தில் நம்ம நோயை நாமளே எப்படி குணப்படுத்துறது, ஒரு நாலு மணி நேரம் பேசினா தான் புரியும். இருந்தாலும் சில சிம்பிளாக சில டெக்னிக் சொல்கிறேன். நாம் சாப்பாடை சாப்பிட்டோன்னே சாப்பிடும் பொழுது வாயில் சாப்பாடு போடுறோம், உதட்டை பிரித்து பாருங்கள், இப்படி யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ இவங்களுக்கு எல்லா நோயும் வரும். அப்போது சாப்பாடு ஒரு பந்து, எச்சில் ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உதட்டை பிரித்து சாப்பிடும் பொழுது நம்ம காற்றையும் சேர்த்து சாப்பிட்றோம். காத்து வாய்க்குள்ளே போச்சுன்னா வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. இப்போ என்ன பண்ணணும், எப்படி சாப்பிடணும், சாப்பாடு வாயில் போட்டு பாருங்கள், உதட்டை மூடி சாப்பிடணும். இவ்வளோதான், இதுக்கு யோகான்னு பேர் வைக்க முடியாது, இது எனக்கு காஃபி ரைட் வாங்க முடியாது, உதட்டை மூடி சாப்பிட்றது உங்கள் வேலை. அதனால் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சர்க்கரை நோயாளி உதட்டை பிரித்து சாப்பிட்டா அந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கிறது இல்லை. உதட்டை மூடி சாப்பிடும் பொழுது அந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்குது. அதே மாதிரி உதட்டை பிரித்து சாப்பிடும் பொழுது அந்த கால்சியம் தைராய்டு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் உண்டு பண்ணுது.
உதட்ட மூடி சாப்பிட்ற ஒரு கால்சியம் உள்ள போகும்போது தைராய்டு நோயை குணப்படுத்துது. சார், இப்போ சிகிச்சையை பற்றி சொல்கிறதா, இப்போ கொஞ்சம் சிகிச்சையில் வந்து குணப்படுத்தக்கூடிய நோய்களை பற்றி சொல்கிறோம், இதை குணப்படுத்த முடியாத நோய்கள்னு ஏதாவது இருக்கா அந்த சிகிச்சையில்? எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது, பாம்பு கடிக்கிறது, இந்த மாதிரி எமர்ஜென்சி குணப்படுத்த முடியாது. இப்போ நானும் எமர்ஜென்சிக்கு நான் வைத்தியர் தான் போய் பார்ப்பேன். என் கண்ணில் கத்தி எடுத்து குத்திட்டீங்கன்னா நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இந்த ஆட்டாமி தெரப்பியை ஃபாலோ பண்ணுங்கள் குணமானு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் டாக்டரை போய் பார்க்கணும். அதாவது நோய்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று உள்ளுக்குள்ளேயே வர நோய்கள், இன்னொன்று வெளியிருந்து வர நோய்கள். ஒரு பொருள் வந்து ஒரு உறுப்பு அட்டாக் பண்ணி சேதாரப்படுத்தினா அந்த உறுப்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்க தெரியாது. ஆனால் உள்ளேயே வந்த நோய்களை உள்ளே குணப்படுத்தலாம். இப்போது கிட்னி ஃபெயிலியருங்கிறது யாராவது கத்தி எடுத்து குத்துனாங்களா? இல்லை. உள்ளேயே ஃபெயிலியர் ஆச்சா? உள்ளே குணப்படுத்தலாம். கிட்னியில் கல்லுங்கிறது யாராவது கள்ளத்துக்கு உள்ளே போட்டிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் நோய் உள்ளிருந்தே வந்துச்சா வெளியிருந்து வந்துச்சா? அப்போ 100 to 95% நோய்களுக்கு நாம் நம்ம தெரப்பி மூலமாக குணப்படுத்திக்கலாம். இதில் எதெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு தெரியும். அதுக்கு நாம் வைத்தியத்துக்கு போக, நானும் போவேன். வெறும் பேச்சு மூலமாகவா, பேச்சு மட்டுமே உங்களுக்கு மருந்தாகாமே போகுது? தொடர்ச்சியாக 4 மனித ஆளுங்கள் இவருக்கு முன்னால் உட்காந்து இவர் சொல்கிறத கேட்டு இருக்கும் பொழுது, அல்லது இந்த டிவிடியோ அல்லது வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு எப்படி நோய் வருது, அது எந்த ஃபேக்டர்ஸ், எந்தெந்த காரணிகள்லேருந்து வருது, அந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி குறைக்கலாம், அந்த நோய் உங்களுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவராக இருக்க போகுது. இப்போ இந்தியாவில் இந்த சிகிச்சை முறை வந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இந்தியாவில் இந்த சிகிச்சைக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 to 1000 பேர் சிகிச்சை கொடுத்துட்ருக்குறேங்க. ஆரம்பத்தில் 5 மேலே ஆரம்பித்தேன், 2.5 யாருமே வரல. இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான், ஏதோ வந்து உழைச்சிட்டு இருக்கிறான்னு யாரும் வரல. அப்புறம் ஒவ்வொருத்தராக குணமாக குணமாக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இல்லை, ரீச் ஆயிடுச்சு, பல லட்சம் பேர்த்துக்கு ரீச் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 to 1000 பேத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் ஏன் மற்ற நாடுகளுக்கு நான் வரேன்னா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி எல்லோரும் ட்ரீட்மெண்ட்டில் நல்லா குணமாயிட்டிருக்கிறாங்க. இது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறக்காக நான் ஒவ்வொரு நாடாக சுற்றுப்பயணம் போய் இந்த விஷயத்தை கொடுத்துட்டு வந்துருக்கேன். இன்னும் சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதை சொல்ல மக்கள் பிரயோஜனமாக இருக்கும். சரி, அதே சொல்ல அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சாதாரண டாக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணுறதா இருந்தால் திரும்ப வர இன்னொரு நாளில் வாங்கன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக 2வது தடவை போகணும், 3வது தடவை போகணும். இந்த சிகிச்சை முறைக்கு எத்தனை தடவை போகணும், எத்தனை தடவை சந்திக்கணும்? ஒரே முறை வந்தால் போதும், இன்னொன்று ஒரு முறை கூட வர வேண்டாம். டிவிடி வாங்கி வீட்டில் உட்காந்து பார்த்துட்டா போதும். ஒருவேளை சந்தேகம் இருந்தால் இமெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், இவ்வளோதான். அடுத்த முறை பேசுங்கன்னு தான் சொல்லுவோம், வாங்கன்னு சொல்ல மாட்டோம். இப்படி காய்ச்சிட்டு கூட நல்ல விறுவிறுப்பான தகவல்லாம் சொல்கிறாரு. சிகிச்சை முறையில் எங்களுக்கு ரொம்ப பிரயோசனம் மிக்க ஒரு செய்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிற ஒரு சிக்கல் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு. இருந்தாலும் எங்களுடைய தங்களுடைய நேரத்தை எங்களோட செலவழித்து இவ்வளோ நேரம் அமைதியாக எங்களோட வந்து கேட்டுக்கிருந்த நேயர்களுக்கு நன்றி. அதே போல் எங்களோட இந்தியாவிலிருந்து வந்து இணைந்திருக்கிற திரு ஹீல பாஸ்கர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் சக்தி டீன் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம் ஐயா. சரி, உங்களுக்கு தேவையான சில சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துவதற்கு இந்த நேர்காணல் நாங்கள் சமர்ப்பணம் செய்ய போகிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து போவது தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த அதே தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் வினவலாம். அதற்கான சந்தேகம் ஏன் ஏற்பட வேண்டும் என்பதற்கான கேள்வியை நான் இப்போது அவரை அறிமுகப்படுத்தும் போது குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஹீலர் பாஸ்கர் என்பவர் இப்போது உலக பிரசித்தி பெற்றவர், உலகினுடைய சகல இடங்களிலுமே சென்று வருகிறார். காரணம், அவருடைய புது வகையான சிகிச்சை முறை எமக்கு அல்லது மக்களுக்கு செலவில்லாத ஒரு சிகிச்சை முறையாக, அதாவது மக்கள் தாங்களே அதை உணர்ந்து கொண்டு செய்யக்கூடிய செலவு இல்லாத சிகிச்சை முறையாகவும், வாழ்க்கையில நாங்கள் நாளாந்தம் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைகளில் நாங்கள் கொஞ்சம் மதிநுட்பமாக சில மாற்றங்களை செய்வதன் ஊடாக, அல்லது நாங்கள் ஏற்கனவே இருந்த நல்ல விடயங்களை மாற்றி அமைத்ததன் ஊடாக ஏற்படுகின்ற விடயங்களை மாற்றி அமைக்கிறதுக்கும் உதவக்கூடியதாக இருக்கு. அது பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கு நமது நன்றிகளை கூற முதல் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்தமைக்கு உங்களுடைய அருமையான நேரம் இது. இலங்கையினுடைய எக்கச்சக்கமான பிஸி ஸ்கெடியூல் அதில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற இந்த மெலிந்து சாப்பிட்ற அந்த விஷயத்தில் இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சர்க்கரை, இப்போ இட்லி பொங்கல், சரி, இதே ஒரு பர்கர் சாப்பிட்டா அது கஷ்டம் தானே? பர்கர் சாப்பிட்டாலும் கிடைக்கும். இப்போது இந்த ஊரில் தான் பர்கர் இல்லை, ஆனால் சில நாடுகளில் பர்கர் மட்டும்தான் இருக்கு. அந்த ஊருக்காரங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க?
ஸோ நமது தெரப்பியில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன எல்லா நாட்டுக்கும் நம்ம போயிட்டு வரோம், ஒவ்வொரு நாட்டிலையும் வேறு வேறு உணவு இருக்குது. இந்த நாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு ஊருக்கு போயிட்டு இந்த உணவெல்லாம் கெட்டது, எங்கள் ஊர் உணவு தான் நல்லதுன்னு எல்லோரும் அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் எல்லா ஊர்லேயும் ஆரோக்கியமானவங்களும் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எதை சாப்பிட்ணும்னு முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்ணுன்னு தான் முக்கியம். நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா, ஆனியன் டோஸ்ட்டு, சில்லி சிக்கன் போட்டு அடி தூள் கலப்புவாங்க, நல்லா இருப்பாங்க. சில பேர் தயிர் சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு கேன்சர் வந்துடும். சில பேர் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்ருப்பாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். சொல்லுவாங்க, நான் ஃப்ரூட்ஸே சாப்பிட்ருந்தேங்க, எனக்கு போய் வந்துருச்சேன்னு. நீங்கள் எதை சாப்பிட்டீங்கன்னு முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்டீங்க அதுதான் முக்கியம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தெரப்பியில் தாங்க டயட் கிடையாது, யார் என்ன வேணால் சாப்பிட்லாம், இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன வேணால் சாப்பிடுங்க, ஒரே கண்டிஷன், நம்ம சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் பிரகாரம் சாப்பிட்ணும். இன்னும் பல விஷயங்களை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் தந்தீங்க, அனாடமிக் புத்தகத்தை சும்மா அப்படி திருப்பி தான் பார்த்தது. அதில் ஒன்று விளங்குச்சு என்னென்னா, இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது குறிப்பாக 1700 வரை உங்களுடைய முன்னோர்கள் கையாண்ட பல விடயங்களை நாங்கள் தவிர்த்ததுனால தான் பல விஷயங்களை நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நான் எங்கேயோ படித்தவண்டு உங்கள்ட்ட பார்த்தோம். உதாரணத்துக்கு, 3:45 முத சாப்பிட்றதுக்கு முத குளிக்கணும், அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்புறம் 3:30 அப்புறம் தான் குளிக்கணும். சாப்பாட்டில், அதாவது எங்களுடைய உணவு இதுக்குள்ளே போகிறதுக்கு ஜீரகமாக இருக்கலாம், கொத்தமல்லியாக இருக்கலாம், இல்லாட்டி கருவேப்பிலையாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து கறிவேப்பிலை அதான் பேர், எல்லாத்துலேயுமே வந்து நமது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பல விஷயங்கள் இருந்தது. நீங்கள் அந்த 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 இந்த குளிக்கிற பழக்கத்தை கூட அழகாக போட்டிருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி, அதாவது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ உங்களுக்கு 37 தான் இருக்கும். நீங்கள் ஒரு பனி பிரதேசத்துக்கு போயிடுறீங்க, இப்போ உடனே 1/2 hour அங்கே வெளியே பனிக்கட்டில் போய் நிற்கிறீங்க, அப்போது உங்கள் பாடி டெம்பரேச்சர் கூல் ஆகணும் இல்லையா, கூல் ஆகாது. அப்போ தெர்மாமீட்டர் வச்சு பாருங்கள், அப்போ 37 தான் காட்டும். இதே நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்துக்கு போயிட்டீங்க ஒரு 1/2 hour அப்புறம், அங்கே வெயில் 50 டிகிரியில் இருக்கும், அங்கேயும் உடம்பு 37 தான் வச்சுருக்கோம் உள்ளே. அப்போது நீங்கள் நான் புரிஞ்சிக்க வேண்டியது, மனித உடம்புடைய டெம்பரேச்சர் 37. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல பல உறுப்புகள் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போது பாத்ரூமில் போய் நம்ம பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ குளிக்கிறோம், எப்போ நம்ம குளிக்கிறோமோ இந்த பாடி டெம்பரேச்சர் வந்து நாம் மாற்றி விட்டுட்டோம். தோலோ டெம்பரேச்சர் மாற்றிட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே உடம்புடைய வேலை என்னென்னா, யாரோ திரும்பி வர மறுபடியும் 37 டிகிரி கொண்டு வர்றது தான் முக்கியமான வேலையாக இருக்குமே தவிர, அப்போ ஏதாவது சாப்பிட்டா அதுக்கான ஜீரண வேலையை செய்யவே செய்யாது. அப்போது இது வந்து குளித்தா ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். உடனே 45ங்கிறது ஒரு கணக்கு கிடையாது. ஒரு கூலி வேலை செய்கிற ஒருத்தவங்க 10 நிமிஷம் சாப்பிட்ணும், அவங்க அவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் ரொம்ப கான்செப்ட் என்னென்னா, குளித்தா பாடி டெம்பரேச்சர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும், அப்போ தான் ஜீரணமாகும். இது ஒரு பக்கம். அடுத்தது, சரி சாப்பிட்டாச்சு எப்போ குளிக்கலான்னு கேட்டால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு உணவை பொறுத்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஆகும். நல்ல ஃபுல் மீல் சாப்பிட்டோம்னா 2.5 மணி நேரம் ஆகும், இல்லை ஒரு வடை சாப்பிட்டோம்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இப்படி ஒரு பால் சாப்பிட்டா 1.5 மணி நேரம்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கும். இது நம்ம கணக்கு போட்டிருக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறோம்னா, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டோம்னா அந்த உணவு நல்லா ஜீரணமாகும். ஒருவேளை சாப்பிட்டாச்சு, ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, உடனே போய் குளிக்கிறோம், என்னன்னா தண்ணி மேலே ஊற்றினோடனே ஜீரணம் பண்ண வேண்டிய அந்த எனர்ஜி அதை விட்டுட்டு இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண வந்துடும். வந்தவுடனே அந்த சாப்பாடு ஜீரணமாகாமல் இது உள்ளே போய் இதுக்கு இன்சுலின் கிடைக்காம சக்கரை வரும், இருதயத்தை போய் பாதிச்சு பிபி வரும், இப்படி எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். அதனால இதில் இந்த காலையில் வந்து சில அந்த மேலத்திய பழக்கம் ஒரு ஒன்று இருக்குது, காலையில் எழுப்பினோடனே வாஷ் பண்ணிட்டு தான் பால் குடிப்பாங்க, வாஷ் பண்ண கையோட போய் பால் குடிச்சுப்பாங்க. குளித்ததுக்கப்புறம் அப்படி குடிக்கூடாது, அப்படி குடித்தா நல்லா ஜீரணம் ஆகாது. ஆகவே நீங்கள் பால் ஆரம்பத்தில் இருந்து பாலை குடிச்சிருச்சு, பல்ல மணிக்கு பாலை குடித்தா ஒரு 1/2 hour அப்புறம் தான் குளிக்கணும். குளித்தா ஒரு 1/2 hour அப்புறம் தான் பால் சாப்பிடணும். அது செஞ்சுட்டு வந்தாலே அந்த உடலில் இருக்கிற மாற்றம் தெரியக்கூடிய முக்கியமான கேள்வி வந்து இந்த இந்த மலட்டுத்தன்மை என்று சொல்லுவாங்க, அல்லது குழந்தை பிறக்காத தன்மை. எனக்கு அந்த சொல்லே பெருசாக பிடிக்கிறே இல்லை, ஏன்னா அது நாங்கள் எடுத்துருக்கிறதே எங்கள் குறிப்பாக வடக்கில் இருந்து எமது இது பரம்பரை தமிழர்கள் மரபில் அது இல்லை அந்த சொல்லு. ஆனால் குழந்தையின்மை என்று சொல்லுவோம் பல தம்பதியினர் இப்போது தற்போது அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் சொல்கிறாங்க, இந்திய திருமணங்கள் தான் கூடுதலாக குழந்தையின்மையை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய கருத்துப்படி என்ன, அதுக்காக அது பரிகாரங்கள் இருக்கா? இல்லை அது சாதாரண விஷயம், அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. சில விஷயங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். முதல்ல எந்த பெண்ணும் கால் மேல் இப்படி கால் மட்டும் குறக்கூடாது,
இப்படி யார் உட்காடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும். காரணம், இப்படி உட்காரும்போது கருவை போய் அமங்கும், ரத்த ஓட்டம் போகாது, பிராணசக்தி போகாது. ஆனால் இப்போ என்னென்னா எல்லா பெண்களும் ஸ்டைலில் வந்து இப்படி கால் மேலே கால் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெண்கள் உட்கார்ந்தா இது வந்து மரியாதை இல்லை, பெண்கள் அப்படி உட்காரக்கூடாதுமாங்க. ஏன்னா பெண்கள் தான் குழந்தை பார்த்துக்கிறாங்க. சொல்லி ஆண்கள் உட்காரலாமான்னு கேட்கலாம், ஆண்கள் உட்கார்ந்தா அவங்களுக்கு ஆண்மை குறைவு வரும், பெண்கள் உட்கார்ந்தா குழந்தை பிறக்காது. இப்படி உட்காரும்போது பெண்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி உட்கார்ற எல்லா பெண்களுக்கும் மென்சு சம்மந்தமாக எல்லா பிரச்சனையும் இருக்கும். எந்த பெண் இப்படி உட்கார்றாங்களோ அவங்களுக்கு இருக்காது. செக் பண்ணி பாருங்கள், நான் நிறைய ஆராய்ச்சியை பண்ணி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், குழந்தை வேணுமா, இப்படி உட்காரவே கூடாது, இனிமேல் இப்படி தான் உட்காரும். ஒன்று, ரெண்டு, நைட்டு படுக்கும்பொழுது இப்படி காலை பின்னி படுக்கக்கூடாது. காலை பின்னி படுத்தாலும் அதே பிரச்சனை வருது. ரெண்டு, மூணு, தலை செய்யும் பொழுது உச்சி நடு நேர் எடுத்து தான் செய்யணும். இப்போ ஃபேஷனாக வந்து சைடில் எடுக்கிறது, ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் எடுக்கிறது, இப்போ இது என்ன இல்லாமல் இருக்கிறது இது பல இருக்குது. இல்லை உச்சியே இல்லை தலையில் பாருங்க, அதுக்கு பேர் சீமந்த ரேகன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நடு நேர் எப்போ யா எந்த பெண் எடுத்து வாடுறாங்களோ அவங்க கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதுக்கு என்ன காரணம் கர்ப்பப்பைங்க வருது? வறும புள்ளிகள் அங்கே இருக்கு. இங்கே தினமும் அந்த சீப்பு வச்சு சீவி சீவி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே சீவ 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 கருப்பை ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க பாருங்கள், கல்யாணம் அப்புறம் பொட்டு வைக்க மாட்டாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொட்டு வைக்க மாட்டாங்க, காலேஜ் படிக்கும்போது பொட்டு வைக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சோட பாருங்கள், அந்த பெண்ணுக்கு இங்கே இங்கே ஒரு பொட்டு வச்சுட்டு போவாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த இடத்த மசாஜ் பண்ணால் கருப்பை ஸ்ட்ராங்காக குழந்தை பிறக்கும். அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி செஞ்சுட்டு இருந்த பழக்கம் தான். நான் ஒன்று புதுசாக அதான் முதலே நான் சொன்னேன், எங்களோட புத்தகம் வாசிக்கும் போது நாங்கள் இங்கே பெரிய இடத்த விடுறதால தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருக்கு. அப்போ வந்து அந்த காலத்தில் குழந்தை ஒரு பெண் கர்ப்பமான ஒன்று எல்லாம் ஊரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு முள்ளம்பன்றியோட முள் எடுத்து இந்த இடத்துல கீறி விட்டுருவாங்க. எதுக்குன்னா, அந்த அங்கே காயம் பட்டுருச்சுன்னா அந்த அந்த பொண்ணு அந்த நேரத்தை நினச்சிட்டே இருக்கும், நினச்சிட்டே இருந்தால் அந்த இடத்த நினைச்சாவே கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகிடும். இதெல்லாம் ஏற்கனவே இருந்த பழக்கம், அதுக்காக முள் கீருங்கன்னு சொல்லலை. டெய்லி நடுநீர் எடுத்து வாரணும், இங்கே பொட்டு வைக்கணும். இது ஒன்று. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ எல்லாம் இந்த இந்த குறிப்பாக இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பெண்மை வாதிகள்னு சொல்கிறாங்களுக்கு உங்கள் மேலே சரியான கோபமாக இருக்குது. காலுக்கு மேலே காலை போட வேணாங்கிறாரு, தலைவர் தீவை சொல்கிறாருன்னு. ஆனால் நல்லது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை, யாருக்கு அந்த பாக்கியம் வேணுமோ செஞ்சு செஞ்சுக்கலாம், அது அவங்க விருப்பம். அடுத்தது கிழக்கு மேற்கு நோக்கி ஃபேஸ் பண்ணி மலம் கழிக்கக்கூடாது. பாருங்க, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. அது வந்து குறிப்பாக இந்து சமயத்தில் வந்து எங்களுடைய ஆறுமுக நாவலர் என்ற ஒருவர் இருக்கிறார், யாழ்ப்பாணத்தில் இருக்கு. அவர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் பாலர் புத்தகம் ஒன்று எழுதினவர், அதில் அந்த இந்து சமயத்தில் வந்து கிழக்கு மேற்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த காரணத்தை உங்கள்கிட்டயே கேட்டுட்டுலாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாருங்க, இந்த மலம் கழிக்கும் போது ஒரு வித்தியாசமாக கொத்த வச்சு உட்காருவோம் இல்லைங்களா? அப்போது கிழக்கு அந்த சூரியனோட ஒளி இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஸ், அந்த கிழக்கு மேற்கு நோக்கி உட்காரும் பொழுது சூரியனுடைய நேரடியான கதிர்வீச்சுகள் இந்த பெண்ணுடைய பிறப்பு உறுப்புலேயே உள்ளே போய் கருப்பை களைச்சி விட்டுரும். பாருங்கள், வெப்பம் கலைக்கும், வெப்பம். இப்போ நீங்கள் அதை நீங்கள் அப்படியே நீங்கள் திருப்பி மேனிபுலேட் பண்ணி பார்த்தீங்க, அந்த உடல் செல்சியஸ் 37°C அதோட அது. ஆமாம், அதனால் உங்கள் வீட்டில் டாய்லெட் கிழக்கு மேற்கு ஈஸ்டர்ன் வெஸ்ட் சைடு இருந்துச்சுன்னா உடனே மாற்றுங்க, நார்த் அண்ட் சவுத்தாக மாற்றிடணும். ஒரு சில பேர் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க, இதை எப்படிங்க மாற்றணும், அது இருந்துட்டு போகுது, நீங்கள் உட்காரமோ திரும்பி உட்காந்துக்கலாம்ல, ஒரு செட் பண்ணி நீங்கள் அது மாதிரி மாற்றி உட்காந்துக்கலாம். இது பாருங்கள், இது சின்ன விஷயம் அப்படின் மாதிரி தோணும், ஆனால் இதனால் பல பேருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குங்கிறது தெரியாது. இது ஒரு பக்கம். அடுத்தது பல வைத்தியர்கள் சொல்லுவாங்க, ஆண் தான், ஆணுடைய அதாவது மலட்டுத்தன்மைங்கிறது ஆணுக்கு தான் இருக்கும், பெண்ணுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த யாரை வேணால் கேட்டு பாருங்கள், பெண்ணுக்கு மலட்டுத்தன்மை கிடையாது, ஆணுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேங்க, பெண்ணுக்கும் உடம்பு தான், ஆணுக்கும் உடம்பு தான். இது ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த வைத்தியர்கள் இந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆணுக்கு தாங்க பிரச்சனை, பெண்களுக்கெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் இந்த பொண்ணோட மனசில் வேறு என்ன வரும், அதுக்காக அதெல்லாம் நம்பாதீங்க, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பெண்ணுக்கும் இருக்கும், ஆணுக்கும் இருக்கும், ரெண்டு பேரும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கேஸ்ட்ரிக் இருக்கிற ஒருத்தர் வந்துருக்காரு, அவருடைய கேட்டுப்பாங்க சொல்லுவாங்க. நாங்கள் வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? என் பேர் பரிமலா. சொல்லுங்க. 13 வருஷமா மருந்து எடுக்கிறேன், சோகப்படுது இல்லை. இப்போ ஒரு கையை வந்து அப்படியே ஒரே உழைச்சல் விளங்காத மாதிரி, சும்மா சும்மா பிடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப சொல்லுங்கம்மா, என்னமா கை உண்டு? கை உண்டு, இப்படியே நரம்பெல்லாம் இழுத்த மாதிரி, அப்படியே விளங்காத மாதிரி, ஒரு இதை வச்சு சரியான மாதிரி நோகுது, பகலைக்கு கொஞ்சம் குறையுது. ஆனா வேலை செய்யக்கூடியதா இருக்கா? ஓ, வேலை ஒன்றுமே செய்யலாம இருக்கு அந்த கையில.
சரி அம்மா, நன்றி பரிமலா. இதுக்கு வந்துங்க நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லிடுறேன். எப்பவுமே ஒன்று கேட்டால் நிறைய விஷயம் சொல்லணும். நரம்பு சம்மந்தப்பட்ட வலிப்பு, ஃபிட்ஸ், இந்த மாதிரி இந்த நரம்பு சம்மந்தம் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். வேப்பங்குச்சியில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் பல்லு விளக்கிட்டு படுத்தா இது உடனே குணமாயிடும். அதாவது காரணம் என்னென்னா, உடம்புல உஷ்ணம் பத்தலை, உஷ்ணத்துடைய சுவை கசப்பு, கசப்பு நாக்கில் பார்த்தா உடம்பு உஷ்ணமாகும். அப்போ பிபி, ஃபிட்ஸு, நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பக்கவாதம், யார் இருந்தாலும் சரி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் வேப்பங்குச்சி எடுத்து பல்ல, வேப்பங்குச்சி வச்சு பல்ல விளக்குன்னு சொன்னால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு நல்லா தேய்தேன்னு தேய்ச்சி இருக்கிற பல்லெல்லாம் ஓட்டம் ஒன்று எதிரெல்லாம் கெடுத்துட்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வேப்பங்குச்சி வாயில் வச்சு மெல்லணும். மெல்லும் போது சாறு வரும். அப்புறம் அந்த நாரெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த சாறு தான் பேஸ்ட், கை தான் ப்ரஷ், இப்படி வச்சு விளக்கணும். இப்படி நைட்டு மட்டும் வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு காலைல எழுந்திரிச்சோன்னா மறுபடியும் வேப்பங்கல்ல பல்லு விளக்கிட்டாவே அந்த வேப்பங்குச்சியோட கசப்பான சுவை நாக்கில் பட்டா போதும் இவங்களுக்கு இந்த நோய் குணமாயிடும். ஒன்று. இன்னொன்று, டெய்லி காலையில் இந்த பல்லு விளக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லெண்ணெய் சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் கொஞ்சமாக எடுத்து வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிக்கணும். கொப்பளிச்சா அது வெள்ளையாக மாறிடும், கீழே துப்பிடணும், முழுங்கிடக்கூடாது. இது ஒன்று. அடுத்தது கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. சரியான உண்மை என்னென்னா, இந்த முரசுகளை வந்து வெளில படிகிறது இருக்கு இல்லையா, இந்த சிதல் கட்டின மாதிரி வெப்பத்தில் படிஞ்சிடும். அதுக்கு நல்லெண்ணெய் மூணு நாள் கொப்பளிச்சாலே அது போயிடுது. ஆமாம். இப்போ நரம்பு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இதுதான் வழி, வெப்பங்குச்சி நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறது. மூணாவது, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை, இதையெல்லாம் நிறைய சேர்த்திக்கணும். கருவேப்பிலை சட்னி மட்டும் சாப்பிட்டா போதும் இவங்களுக்கு இது குணமாயிடும். பரவாயில்ல, உங்களை புத்தகம் சும்மா பார்த்துட்டு நாங்கள் ஏதோ போட்டது சரியாக வந்து வெளியே இருக்காது. அதே நேரத்தில் அவங்க சொல்லுனா கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்துச்சு 13, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்காது இல்லை. அது வேற, இது வேற. கேஸ்ட்ரிக் ஏற்கனவே நம்ம விளக்க சொல்லியாச்சு. இந்த சாப்பிடும் போது உதட்டை பிரித்து சாப்பிட்டா காற்று உள்ளே போகும் இல்லைங்களா, இந்த காற்று உள்ளே போய் கேஸ்ட்ரிக் வந்துடுது. இப்படி சாப்பிட்றாங்க சில பேர். ஒன்றும் சாப்பிட்டேன் பேசிட்டு அதை பார்த்தீங்கன்னா நான் வந்துங்க அப்படி பேசிட்டே சாப்பிட்ருப்பாங்க. காற்றுன்னு சேர்த்து சாப்பாட்டில் உள்ளே வந்துடும், உள்ளே போயிட்டு கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரிக்மாங்க. சாப்பிடும் பொழுது உதட்டை மட்டும் முழுங்கிட்டா யாருக்கும் எந்த கேஸ்ட்ரிக் வராது. இப்போ இன்னைக்கு சரியாயிரும் உங்களுக்கு. அதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பசியின்றி எதையும் உண்ணாதீர், உண்ணும் போது உணவை தவிர எதையும் எண்ணாதீர். அது பஞ்சாவே இருக்கு. கீழர் பாஸ்கர் அவர்களே, உங்கள்கிட்ட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. நாங்கள் டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்றோம் உங்களை, அது எனக்கு இயல்பாக இருக்குது. என்ன வைத்தியர் தானே தமிழில், சரியா? எங்களுடைய படைப்பாளிகள் கேட்குற கேள்வி அடிக்கடி தலையடி வருது. அவனடி யோசிக்கிறார்கள் தானே, நாங்கள் வீட்டு பிரச்சனை இருக்கும், ஆனால் வந்து யோசிச்சதாவதுன்னு கொடுத்தா தான் எங்களுக்கு தொழிலோடும். எங்களுடைய நாளாந்த விஷயம், இந்த அடிக்கடி வர தலையடிக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு தூங்குறோம், மனசுக்கும் புத்திக்கும் வேலை கொடுத்தா ஓய்வு எடுக்கணும். இது யாருமே எடுக்கிறதே இல்லை. காலை எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறோன்னா யோசிக்கிறோம், இன்றைக்கி எங்கே போகணும், ஏது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணுன்னு. நம்பர் ஆஃப் தாட்ஸ் பர் மினிட், நம்ம மனசில் எண்ணங்கள் எவ்வளோ தோணுதோ இது தோணிகிட்டே இருக்கும். ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை. அது ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா தலைவலி, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ யாருமே அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறதில்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், காலையில் 9 மணிக்கு ஒரு சட்டர் திறக்குது, ஒரு துணிக்கடை இருக்குது, துணியெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, கஸ்டமர் வராங்க, கழிச்சு 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 போட்டுருக்காங்க. நைட் 9 மணிக்கு சட்டர் சாத்தினா அத்தனை துணி கலைஞ்சு கிடக்கும். ஏன்னா அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த ஸ்டாஃப் எல்லாம் உட்கார வச்சு இருக்கிறதெல்லாம் அடிக்க வச்சுட்டு வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா, அப்போ தான் நாளை காலில் வந்தால் அடிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம காலைல எழுந்திரிக்கிறோம் இல்லைங்களா, புத்திங்கிற துணி கடையை கலைச்சி போடுறோம், அதை அடுக்கி வைக்கிறதே இல்லை. அப்போ ஒரு 11 மணி 12 மணி அந்த ரேஞ்சில் மொத்தமாக கலைச்சி போட்டனால தலைவலி வந்துடுது. ரொம்ப சுலபம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவலி வந்துச்சுன்னா ஈஸியான ஒரு அருமையான மெத்தட் என்னென்னா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்கே சேரில் உட்காந்துட்டு கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்தால் போதும். ஒன்றும் இல்லை பண்ணுவோம், தூங்கலாம் நீங்கள் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இந்த பவன் எப்பன்னு சொல்லுவாங்க, அதையா எது அந்த நித்திரை வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரை பண்ணிக்க ஒன்று போகும்போது பார்த்தா தெரியும். ஆமாம், சரியா, சரியான தூக்கம் வரும், பார்க்க கண்ணு இல்லாத, ஆனால் ஒரு சைட்டில் திப்போ தூங்குவோம். அப்படி நான் வந்து 1 நிமிஷம் அமைதியா இருக்கிறேன், அவ்வளவுதான்.
அப்படி உட்காந்துடணும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு வேலை செஞ்சு பாருங்கள், இனி வாழ்க்கையில் டயர்னஸே வராது. இன்னும் ரொம்ப சூப்பர் டெக்னிக் வேணும்னா, அந்த ஒரு நிமிஷம் மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டா போதும், இன்னும் நாலு மணி நேரத்துக்கு தாங்க. அதில் வேறு காரணங்கள் இருக்கு, நாங்கள் சொன்னது ரெண்டு வந்து அதை பற்றி பேசியிருக்கோன்னு விளங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் கவனிக்கிறாரோ அவர் மனசு உடனே ஃப்ரெஷ் ஆகி பழைய நிலைமைக்கு வந்துடும். வணக்கம். வந்த நேரம் ஓடி போயிட்டார். எல்லாரும் வராங்க, என்ன விஷயம்ன்றத நாங்கள் சொல்ல போகிறோம். அவங்க சாப்பிட்றது வந்து ஜீரணமாக இல்லையா, அவருக்கு நெஞ்சிலே நிற்கிறோம், அப்படி இருக்க மாட்டோம். இருக்கும், ஒழுங்காக சாப்பிட்லன்னு அப்படி தான் இருக்கும். அப்படியா? ஒழுங்காக சாப்பிட்டா ஜீரணமாயிரும். அப்படி ஒழுங்காக சாப்பிட்றாங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சொல்ல போகிறோம், பசி எடுத்தா சாப்பிட்ணும், உடட்ட மூடி சாப்பிட்ணும். இன்னொன்று, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாது. பசி இல்லாம பசியே வராமல் ஒரு நோய் இருக்குமா? இல்லை, பசி கண்டிப்பாக வரும். இவர் சொல்கிறாரு பசியே வருது இல்லையா இருக்குது. பசி வர்றதுனால சாப்பிட்டே இருக்கிறதால பசி வர மாட்டேங்குது. ஒரு நாள் விட சொல்லுங்கள். அப்போ நான் என்னாலும் சரி பசி எடுத்தா சாப்பிடுவேன், சும்மா இருக்க சொல்லுங்க. பாருங்க, இதுக்கு கூட எங்கட பழைய முன்னோர்கள் மருத்துவ வைத்து இருக்கிறாங்க. என்ன சொல்லுங்க பாவம், இந்த மிருதங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா சில நாட்கள், ஏனென்றா அது நாங்கள் நினைக்கிற வழிபாட்டு முறையண்டு, உண்மை அப்படி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்குறதுக்கான வல்லமே நாங்களும் உருவாக்கி வாழ்க்கையில இருந்திருக்கு இல்லையா? மூச்சு பார்த்தா எல்லாம் சரியா இருக்கு. ஒரு மாசம் ஃபுல்லா தப்பு தப்பா சாப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா, ஒரு நாள் விரதம் வந்து சரி பண்ணிக்கிறது, மறுபடியும் அடுத்த தப்பு தப்பா சார் ரெடி ஆகிக்கிறோம். அப்படிதானே, எல்லாரும் திட்டமிட்டே சரி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து சொன்னவங்க என்னட்டு பெரிய கேள்வி இருக்கு, என்னன்னா இவ்வளவு சொல்றீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய அனைத்து நாங்க பேசின டயாபெட்டிக்ஸ் என்ற சொல் நீரிழிவு, இந்த முந்தி நாங்க சக்கரை வியாதிகள்தான் சொல்லுவோம், ஆரம்ப காலத்துல அப்படிதான் சொல்லுவோம். இதே போல ஒவ்வொரு வியாதிகளும் வந்து நாங்கள் ஏற்கனவே ஊரில் பேசின வியாதிகள் தான், அது வந்து இப்போ வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ், விஞ்ஞானபூர்வமான பெயர்களோடு நாங்கள் இப்போ சொல்கிறோம். அது சொன்னால் தான் இது ஃபேஷன்ன்றது எங்களுடைய எண்ணம். ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் வாழ்க்கையிலேயே அப்போ தீர்வு, நாங்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் வாழும் போதே தீர்வு கொண்டு வந்திருந்துருக்கிறோம். இப்போ அப்படி இல்லை, இப்போ நாங்கள் நோய்க்கு மருந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம், இதுதான் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இது பற்றி அறிவு வர்றதுக்கு, இப்படி நான் அதை வாசிக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம், அதை சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் இந்த மாதிரிலாம் வந்து உலக மக்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை. நான் சின்ன வயசுலேருந்து ஒரு நோயை அப்படி நினைக்கவே உங்களுக்கு ஒரு பெரிய சிரிப்பாக இருக்குது. உலக மக்களுக்கு நான் ஆரோக்கியம் வேண்டு நீங்களே யோசிச்சுருக்கீங்க. நினச்சி கூட பார்த்ததில்லை. நான் சின்ன வயசுலேருந்து நோயாளி. இப்போ பார்த்தீங்கன்னா தோல் ஃபுல்லாக புண்ணாக இருக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது என்னை தனியாக உட்கார வைப்பாங்க, ஏன்னா எனக்கு தோலில் புண்ணு இருக்குன்னு சொல்லி. நான் வெயிலில் விளையாட மாட்டேன், வெயிலில் போனால் புண்ணு அதிகமாயிரும். சின்ன வயசுலேருந்து ரோஸ் கலரில் ஒரு மருந்து இருக்குது, அதை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு தான் நான் வெளியே வர முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ தோல் நல்லா இருக்குது, இது ஒன்று. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எனக்கு கண் பார்வை மங்கலாயிடுச்சு. நான் சோடாபுட்டி கண்ணாடி மாட்டிருப்பேன் ஸ்கூலில் படிக்கும்போது. அப்புறம் தலைவலி வரும் பாருங்க, தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும். வயிற்றுலி வந்தால் தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணும். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் வடை போண்டா பஜ்ஜி பொங்கல் தாராளமாக சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏன் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப வருஷம் எதுவுமே சாப்பிடல, பயம் இதை சாப்பிட்ட மாதிரி வந்துருமோ அதை சாப்பிட்ட மாதிரி வந்துருமோன்னு, ஏன்னா சாப்பிட தெரில. இப்படி நான் எனக்கு பல நோய்கள் வந்து, நான் சில நேரத்தில் கோமா ஸ்டேஜுக்கும் போயிருக்கிறேன். என் ஃபிட்ஸுக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ரொம்ப வருஷம் மாத்திரை சாப்பிட்ருக்கேன். எனக்கு வராத நோயாளி எல்லாம் அது எல்லாம் ஒரே நாளில் வரல, ஒவ்வொரு பீரியட். இதை குணப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணி எப்படியாவது குணப்படுத்தி முடிப்போம், இன்னொரு நோய் வரும். இப்படி சின்ன வயசுலேருந்து நான் ஒரு பேசிக்காக ஒரு சொல்லுவாங்க, பேசிக்காக ஒரு ஞானின் பேசிக்காக ஒரு நோயாளி. இப்படி என்னுடைய நோயை குணப்படுத்துறதுக்காக நான் பல ஆசிரமங்கள், மூச்சு பயிற்சி, தியானம், யோகா, அக்குபஞ்சர், இந்த மாதிரி முத்ரா தெரப்பி, இப்படி நான் படிக்காத சப்ஜெக்டே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா, இதெல்லாம் வந்து சிகிச்சை, ஆனால் பேசிக்காக நாம் என்னமோ தப்பு பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் யோகா பண்ணால் தலைவலி வராது, நாளைக்கு யோகா பண்ணல தலைவலி வரும். அப்போ என்ன அர்த்தம், யோகா பண்ணுனா தலைவலி போய் குணப்படுத்துது, நாளைக்கு நாம் ஒரு தப்பு பண்ணுறோம் தலைவலி வந்துடுது. ஸோ நாம் செய்கிற தப்பை சரி பண்ணிட்டோம்னா யோகா பண்ணாட்டி கூட ஆரோக்கியமாக இருக்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்த நோய்களை நான் பல புஸ்தங்கள், நான் படிக்காத பல புஸ்தகங்கள் படித்து பல டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பல வைத்தியர்கள், எனக்கு இருக்கு குருநாதர், அவ்வளோ குருநாதர், எல்லா விதமான வைத்தியத்துக்கும் ஒரு குருநாதர் இருப்பார். ஒவ்வொருத்தையாக போய் ஆறு மாதம், ஒரு வருஷம், மூணு வருஷம்னு தங்கி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் உருளெல்லாம் சுற்றி எனக்கு சில விஷயம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம நோயை நாம் தான் குணப்படுத்த முடியும், நாம் செய்கிற தப்பு தான் நோய். அப்போது இந்த தப்பு பண்ணலாம் இந்த நோய் வரும்னு ஒரு கணக்கு இருக்குது. யாராவது நிறைய பேசினான்னு வச்சுங்களேன், ஸ்கின் டிசீஸ் வந்துடும். சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், டீச்சர், அத்தனை பேருக்கு ஸ்கின் டிசீஸ் வரும். ஏந்திரிங்களா, பேசி 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 உடம்புல இருக்கிற காற்று வெளியே போயிடும், நுரையீரல் பாதிக்கும்.
அப்போ ஆஸ்மா வரும், நுரையீரல் பாதிச்சா மலச்சிக்கல் வரும், மலச்சிக்கல் வந்தால் ஸ்கின் டிசீஸ் வரும். பாருங்கள் எதுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்குது இவங்களுக்கு தெரியாது. நம்ம அதிகமாக பேசுகிறனால தான் ஸ்கின் டிசீஸ் தெரியாமல் இவங்க வாட்டுக்கு இந்த வேலையும் பண்ணிருப்பாங்க, பேச வேலையும் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் அடிப்படை காரணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் அதெல்லாம் மாற்றினேன், இங்கே சரியாச்சு. ஸோ எனக்கு வந்த நோய்களை நான் எப்படி குணப்படுத்தினேங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத ஒரு வேலையாக பண்ணுறேன். www.anatomic therapy www.anatomytherapy.org இதான் உங்களுடைய இளையதளம் இல்லையா? இந்த இணையதளத்தில் போய் உங்களுடைய இமெயில் அனுப்பினீங்கண்டா. இப்போ நான் இந்த அனாட்டமிக் செவிவழித்தோடு சிகிச்சை பற்றி ஒரு நூலுண்டு. இவர் சொன்ன அனைத்து விடயங்களும் சொல்லாத இன்று நாங்கள் நேர்காண முடியாத பல விடயங்களும் இந்த நூலில் இருக்குது. இந்த நூலில் இருக்கக்கூடிய இந்த விடயத்தை இலவசமாக நீங்கள் PDF ஃபைல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட இமெயிலில் இந்த அனாட்டமிக் தெரப்பி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜூமின் பண்ணால் சார் இந்த இடம் தான் இருக்குது. ரைட், அனாட்டமிக் தெரப்பி, இந்த அனாட்டமிக் தெரப்பி என்று சொல்லப்படும் டாக்டர் ஓஆர்ஜின்னு சொல்லப்படும் இந்த இணையதளத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் பதிவு செஞ்சீங்களா இருந்தால், உங்களுடைய இமெயிலை நீங்கள் பதிவு செஞ்சீங்களா இருந்தால் அதற்கு இலவசமாக PDF முறையில் அனுப்புகிறேன். ஹீலர் பாஸ்கர் அவர்கள் சொல்கிறார் என்னென்னா, இலவசமாகவேனும் நாங்கள் கண்டுகொண்ட பல விடயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார். அதே மாதிரி அனாட்டமிக் செவிவழி தொடு சிகிச்சை, இது ஒரு DVD. இந்த DVD கூட அவர் வெளியிட்டிருக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த DVD கூட நீங்கள் வெளியிட்டிருக்கிறார். அல்லா விட்டால் நீங்கள் என்ன செய்யணும், யூடியூப்பில் போய் ஹீலர் பாஸ்கர் நீங்கள் டைப் செய்தீங்களா இருந்தால் இந்த அனாட்டமிக் சிகிச்சை தொடு சிகிச்சை முறை பற்றிய ஒரு DVD ஃபைல்ஸ் இலவசமாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். kish.youtube பண்ண இன்னும் டவுன்லோட் செய்கிறதுக்கான சிஸ்டத்தையும் கொடுத்துடலாம். சரி, ஆகவே இவை செய்யக்கூடிய விடயமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் இலங்கை ஃபுல்லாக ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு இந்த விஷயங்களை ஒரு 4 மணி நேரத்தில் எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருந்தாலும் மொத்த விஷயத்தையும் சொல்லிடுவோம். ஒரு நோய் ரெண்டு நோய் இல்லை, இரட்டிப்பு மடங்கு சந்தோஷம் உங்களுக்கு. அதாவது இந்த நேரடியாக மக்களை போய் சந்திச்ச விஷயத்தை சொல்ல போகிறீங்க. ரெண்டாவது, இலங்கை மாதிரி அழகான நாடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த டூரில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இல்லை, எனக்கு ரொம்ப உலகத்திலே ரொம்ப பிடிச்ச நாடு இலங்கை தான். நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியும் அப்படி அழகாக இருக்கும். அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையுது. இல்லை, எந்த நாட்டிலையும் சிட்டுக்குருவி பார்க்கல, இந்த எல்லா ஊர்லேயும் சிட்டுக்குருவி இருக்குது. சிட்டுக்குருவி ஒரு ஊரில் வாழ்ந்தாவே அது ஆரோக்கியமான நாடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. நான் இங்கே சிட்டுக்குள்ளேயே சிட்டுக்குருவி சுற்றிட்டு இருக்கு. வேற எங்க ஊர்லாம் சிட்டுக்குருவிலாம் பார்த்து நாங்கள் பல வருஷம். அப்ப ஊர் எவ்வளவு கெட்டு போயிருக்கு, பொல்யூஷன் இன்னும் இல்லை, எதிர்காலம் சொல்ல முடியாது. பரவாயில்ல, இப்ப பல திட்டங்கள் எல்லாம் வந்திருக்க. உங்களுடைய சேவை சிறப்பாக அமைய வேணும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ இது வந்து நான் முட்கூட்டி முந்தி வந்து நாங்கள் யோசிப்பது இந்த எங்களோட புத்தி எங்களோட உடலுக்கு செய்கிற சிக்னல்ஸ் இருக்குது தானே, இது வந்து ஏதோ ப்ளூடூத்லேயும் இந்த வேவ்லையும் வர மாதிரி தான் எங்களுக்கு வருது. அண்டு அப்புறம் தான் நான் வாசிக்கும் போது புரிஞ்சுது, எல்லாமே வந்து அங்கே உடல் ரீதியாக போகுதுன்னு சொல்லி, அதாவது முதுகெலும்பினூடாக அங்கே அந்த விடயங்களுக்கு போகணுன்னு தான் இது இயங்குதுங்கிற அந்த விஷயத்தை இப்போ தான் அறிஞ்சு கொண்டேன். இந்த கழுத்திலிருந்து முதுகெலும்பு மட்டும் பலருக்கு வந்து நோய் கொஞ்சம் நோ மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் பாரதூரமான விஷயமா டாக்டர்? இது முது இந்த கழுத்து, அது காரணம் என்னன்னா யாருமே கழுத்துக்கும் முதுகுக்கும் வேலை கொடுக்கறதே கிடையாது. இப்போ ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் கூப்பிடுறாரு, நாம் என்ன பண்ணணும், கழுத்தை மட்டும் திருப்பி பார்க்கணும், யாருமே பார்த்தது இல்லை. அதே மாதிரி பின்னால் ஒருத்தர் கூப்பிட்டா இப்படி முதுகு திருப்பி யாரும் இப்படி பார்த்தே கிடையாது, மொத்த உடம்பும் திரும்பும், அப்படியே சொகுசாக வச்சுக்கிறோம். கழுத்துக்கு வேலை தரதில்லை, முதுகு வேலை தரல, அப்போ நோய் வந்துடும். இல்லை, அந்த முதுகுனா பாருங்க இப்படி திருப்பணும், கழுத்துனா பாருங்க இப்படி திரும்ப இருக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை நீங்க கழுத்து இப்படி திருப்பி இருக்கீங்களோ இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டோட்டிஸ் அப்படின்னு நோய் வரவே வராது. முதுகுக்கு யார் யாரெல்லாம் வேலை கொடுத்தீங்களோ அந்த L1, B1, C1 அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நாம் என்ன பண்றோம், அங்க என்னமோ நோய் நினைக்கிறோம், வேலை கொடுக்காம துருப்பிடிச்சு போச்சு. இதுக்கு ரொம்ப சிம்பிள் டெக்னிக், வக்ர ஆசனம் ஆசனம் இருக்கு. அதை மட்டும் எங்கேயாவது யோகா சென்டர்ல போய் ஒரே ஒரு ஆசனம், வக்ர ஆசனம்னு பேரு. அதை காலைல எழுந்திரிச்ச உடனே அந்த காலை மடக்கி அந்த முதுகு திருப்பி கழுத்து திருப்புறது ஒரு பயிற்சி இருக்கு, அதிகபட்சமா 2 நிமிஷம் ஆகும். யாரெல்லாம் காலைல எழுந்திரிச்ச உடனே வக்ராசனம் இப்ப ஆரம்பிக்கிறீங்களோ முதுகு கழுத்துல எந்த பிரச்சனையும் தெரியாது போயிரு 30 நாள்ல. இவ்வளவு ஒண்ணுமே இல்லை, அதுக்கு நம்ம வேலை கொடுக்கறது இல்லை. பல விஷயம் வேலை கொடுக்காம தான் நாங்க நோய் சம்பாதிச்சிருக்கோம். அது சில பேர் மூட்டு ஒழியும்பாங்க, மூட்டுக்கு வேலை கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம். அப்படி சுத்தரம்னா கடமடா கடமா சவுண்டு வரும், நம்ம சொகுசா வச்சுக்குவோம், அப்புறம் நோய் வந்துடும். அப்புறம் நோய் வந்துருச்சே நோய் வந்து சொல்லுவாங்க, ஓ மூட்டு வலிக்குது அசைக்காத, இன்னும் நல்லா நோய் பெருசாயிடும். எந்த உறுப்புக்கு நம்ம வேலை கொடுக்குறோமோ அந்த உறுப்புல எந்த நோய் வராது.
நாம் என்ன பண்ணுறோம், யாருமே உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. ஒரு சேரில் போய் காலைல உட்காந்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் சேர்லேயே உட்காந்துருப்பாங்க. அப்போ எல்லாம் வலிக்குமே வலிக்காதுங்களா? ஸோ வாக்கிங், எக்ஸசைஸ், யோகா அப்படின்னு நிறைய இடத்துல யோகா சென்டர் இருக்குது. பல பேர் 50 வயசு 60 வயசு ஆகும், யோகா தெரியுமா கேட்டாங்க, தெரியாதுங்கம்மாங்க. நான் கேட்குறேன், 50 வயசா எவ்வளவோ கத்துக்கிட்டீங்களே, யோகான்னு தெரு தெருவா சொல்லி கொடுக்குறாங்களே, சும்மா என்னன்னு போய் எட்டி பார்த்தா வந்து தெருவே தேவையில்லை. நீங்க எந்த ஒரு டெலிவிஷன் சேனல் தொடங்கினாலே காலையில பின்னாலும் யோகா காட்டிட்டு, ஆனா யாரும் செய்யறது இல்லை, பாக்குறாங்க. யோகாவை பார்த்தா பிரயோஜனம் இல்லை, நாம செஞ்சாதான் பிரயோஜனம். செஞ்சு சுவாரஸ்யமான சம்பாஷணையோடு இன்றைய ஹீலர் பாஸ்கருடைய நேர்காணல் நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அருமையான விடயங்களை பகிர்ந்தீங்க, பழைய ஞாபகங்களை மீட்டீங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று. நன்றிகள் பல கோடி. உங்களுடைய செயற்பாடுகளுக்கு இறைவன் மிக அருள் புரிவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம்.